அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து 14 நாம யோகம். ஆ, 14 நாம யோகம். ஹர்ஷணம். ஹர்ஷணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14 நாமயோகமான ஹர்ஷண நாமயோகத்தை பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஹர்ஷண நாமயோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் தான் யோகியாக வருவார், சூரியன் யோகியாக வருவார், சனி பகவான் அவயோகியாக வருவார், சனி பகவான் அவயோகியாக வருவார், சரிங்களா? இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் யோக புள்ளியாக வரும், அர்ச்சன நாமத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் யோக புள்ளியாக வந்துடும், பூச நட்சத்திரம் அவயோக புள்ளியாக வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த சூரியன்னா யார் நமக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன், சூரியன்னா தந்தை. அப்போ தந்தை வழி, தந்தை வழியில் நமக்கு வரக்கூடிய எல்லாமே நமக்கு
இந்த அஷ்டம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வகையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டு இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அது சூரியன் இவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம எப்பவுமே சொல்கிற யோகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த 50% நமக்கு யோகத்தை கொடுத்து அந்த அவங்க நம்மளை காப்பாற்றிட்டே வரவங்க யார் அப்படின்னா இந்த யோகி தான், சரிங்களா? அப்போ சூரியனால் நமக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம், அரசு உத்தியோகம் அல்லது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஜெயிக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவயோகினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அவயோகியை வர்றதுனால பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடத்தும் போது தொழிலை கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். அது சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவமும் வர்றாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த சனி பகவானுடைய வேலையை செய்வார். அப்போ தொழிலுக்காக ஒரு போராட்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இவங்க நல்லா தொழில் பண்ணாலுமே கூட மனசு ஒரு போராட்டத்திலேயே இருக்கும். அந்த தொழிலை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாத, நம்ம ஏன் நம்ம ஒரு தொழில் நல்லா தான் பண்ணுறோம், தொழில் எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த தொழிலில் ஏன் நம்மளால் ஒரு சைன் பண்ணி அடுத்த நிலைக்கு போக முடியலைங்கிற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அவயோகி சனியாக இருந்து அது பூச நட்சத்திரத்தில் 10ஆம் அதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியோ தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பார், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சாயாவனம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அதாவது காவேரி பூம்பட்டினம், இது வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான யோகிக்கு உண்டான கோவில், சரிங்களா? அவயோகிக்கு உண்டான கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலையாற்றூர் சேந்தியாத்தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், கூடலையாற்றூர் சிவன் ஆலயம் எங்கே பக்கத்தில் இருக்குன்னா சேந்தியாத்தோப்பு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கூடலையாற்றூர் சிவன், கடலூர் மாவட்டம் சேந்தியாத்தோப்பு பக்கத்தில் கூடலையாற்றூர் சிவன். அந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் தனித்தனி மாவட்டமாக பிரிச்சிட்டாங்க, முன்னாடி வந்து அந்தந்த ஊர் மாவட்டங்கள் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு வந்து நெட்டில் போட்டிங்கன்னா கூடலையாற்றூர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிவனுடைய ஆலயம் வரும், சரிங்களா? இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுக்கு எனக்கு தொழில் சரியில்லை, தொழில் பிரச்சனையாகவே இருக்குது, என்னுடைய ஜாதகத்தில் சனி 10ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றாரு அல்லது 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றாரு, எனக்கு திருமணம் நடக்கலை, இல்லை என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, என்னால் வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, கடனுக்குண்டான அதிபதியாக வர்றாரு, 6க்குண்டான அதிபதியாக வர்றாரு சனி, அவர் எனக்கு அவயோகத்தான் கொடுப்பாரானா, கண்டிப்பாக அந்த கடனால் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுப்பாரு, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை கொடுப்பாரு, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறதா இந்த கூடலையாற்றூர் சிவன், சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15வது நாமயோகம், ஓகேங்களா?